கஞ்சி சூடுதடி அப்போ பஞ்சரப்பட்டு சீடமுறுக்கு அவல் பொறி பஞ்சரப்பட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. ஸோ முருகருக்கு ஆறு படை வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதில் ரெண்டு படை வீடு மதுரையில் தான் இருக்கு. முதல் படை வீடா கருதப்படுற திருப்பரம் குன்றம் கோவில் தான் இங்கே. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவும் பழமையான கோவில். இந்த கோவிலில் தான் முருகர் தேவி யானையை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால தான் இந்த கோவிலே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. நம்மளுடைய புக்ஸ்லாம் ஏன்ஷியன் புக்ஸ்லலாம் இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த கோவிலில் என்னென்ன விசேஷங்கள், எப்படி முருகர் தேவி யானையை கல்யாணம் பண்ணார், இந்த விஷயங்கள் எல்லாம் சமையலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹலோ வணக்கம். இந்த நிகழ்ச்சி அந்த பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இது எங்க வீட்டு ஸ்பெஷல். எங்க வீட்டு ஸ்பெஷல்ல இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் நினைக்கிறேன். ஸோ என்ன சமைக்க போறாங்க உங்ககிட்ட கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? பீன்ஸ் பருப்பு உசிலி. ஓகே, உங்க பேர் கேட்க மாதிரி தான். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் புவனா. புவனாக்கா, பீன்ஸ் பருப்பு உசிலி செய்ய போறாங்க. இது தேவையான பொருட்கள் எல்லாம் பத்துருமா? பீன்ஸ், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை, சோம்பு, எண்ணெய், உப்பு. ஓகே. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்படி தான் நாங்கள் சமைக்க போகிறோம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ரெடி. எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இந்த அடுப்பு பற்ற வச்சு அந்த பருப்பு அரைச்சு வச்சிருக்கோம்ல கரகரப்பா, அதை வேக வைக்கணும். ஏற்கனவே அரைச்சு வச்சிட்டீங்க? ஓகே. சோ இப்போ இந்த பருப்புல வந்து தோரம் பருப்பு, கடலை பருப்பு, சோம்பு, சோம்பு, காய்ந்த மிளகாய், காய்ந்த மிளகாய், உப்பு, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி கரகரப்பா அரைச்சு வச்சு அரைச்சு வச்சு. ஓகே, இதை வந்து நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கணும் ஸ்ட்ரைட் அவே இல்லையா? அடுப்பு பத்த வைங்க. அந்த அடுப்பு பத்த வச்சு இந்த இட்லி பானை எடுத்து வச்சிருவோம். இது வந்து என்ன உண்டு மாதிரில இல்ல என்ன எல்லாம் உண்டு வடை மாதிரி தட்டி தட்டி உள்ள வச்சு வேக வச்சு போண்டா மாதிரி போட கூடாது. எப்படி வேணாலும் போடலாம். அது வந்து வெந்த உடனே உதுக்குறதுக்கு தான். அதனால யோசி வெந்த உடனே உதுக்குறதுக்குன்னு சொல்றாங்க. அப்படியே கூட போடலாம். இப்படி இப்படி வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். ஓகே, நம்மளுடைய இஷ்டம் தான். நம்மளுடைய ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி வாட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது போட வேண்டியதா. சோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க போனக்கா? நான் ஹவுஸ் வைஃப். எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 12 இயர்ஸ். 2000 செப்டம்பர் 3rd எங்களுக்கு மேரேஜ். மேரேஜ் டேட் ஞாபகம் இல்ல? வேக வைக்க போறோம் இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல? சோ ஜஸ்ட் வந்து இந்த வதக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்தி இருக்கோம். எண்ணெய் ஊத்தி இருக்கோம். ஒரு 3 டீஸ்பூன் இருக்குமா? இருக்குமா இல்லையா? 3 டீஸ்பூன். 3 டீஸ்பூன் இருக்கும். ஆமா. திஸ் இது பீன்ஸ் கட் பண்ணி இருக்கோம். கரெக்ட் தான். இல்ல கடுகு உளுந்து போடணும். கேளுங்க, கடுகு உளுந்து போடலாமா? இவ்வளவு போதுமா? நானே போட்டுறேன். என்னக்கா வார்த்தை அடைக்குதா? இல்ல இல்ல, இந்த சோடால எல்லாம் அந்த கோலி அடைச்சிருக்கும் பாத்தீங்களா, டப்புன்னு தட்டால உள்ள போற மாதிரி வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்துட்டு அடைச்சிச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. த்ரோட் ப்ராப்ளம் இனி இனி இல்ல, தைராய்டு ப்ராப்ளம். ஓ, அதனால வெங்காயம், சின்ன வெங்காயம். ஓகே, போட்டுடலாமா? ஆ, போட்டு. ஓகே, கருவேப்பிள்ளை. இவ்வளோ எவ்வளோ வேணாலும் எவ்வளோ வேணா போடுங்க. மரம் ரெண்டு மரத்தை எடுத்துட்டு வந்து போடுங்க. அதில் கொஞ்சம் தானே இருக்கு. அதுதானையா? காய்ந்த மிளகாய் ஒன்று பிச்சு பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் கிண்டி விடணும். நல்லா வதக்கணும். ஆ, வதக்கணும். ஓகே. ஸோ உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்கள். உங்கள் கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்கள் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கணவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ரியல் எஸ்டேட். அப்படியா? இப்போ மதுரையில் ஏதாவது இடம் வாங்கினா வந்து அக்காவை காண்டாக்ட் பண்ணால் போதும். காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லி இடம்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எதாவது விற்கணும்னா கூட சொன்னால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க.
எப்படி உங்களுடைய கல்யாணம் நடந்து லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜ் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்துட்டு இவங்க அது பொருத்தம் இல்லைன்ட்டு வேணான்னு விட்டுட்டோம் ஏன் என்ன பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு அப்புறம் நெக்ஸ்ட் 1 இயர் கழித்து திருப்பி எங்களுக்கு அதே மேரேஜ் ஆயிடுச்சு எங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் தான் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் பீன்ஸ் போடணும் போட்டுடலாமா பீன்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுங்க ஒரு கப் பீன்ஸ் ஓகே தேவையான அளவு உப்பு போடணும் ஓ இதுலயே salt ஆட் பண்ணுங்க ஆ salt அதுல salt ஆட் பண்ணிடுங்க இதுலயே ஆட் பண்ணனும் கொஞ்சம் போதுமா ஆ போதும் salt ஆட் பண்ணியாச்சு பீன்ஸ் நல்லா வேக வரையும் அதான் இந்த விஷயத்தை கேக்கணும்னு வெச்சிருக்கோம் ஜாதக படி வந்து एक्चुअली பொருத்தம் இல்ல என்ன பொருத்தம் இல்ல அவங்க பார்த்தப்ப அது தெரியல எங்க அப்பா தான் பார்த்தாங்க ஜாதகம் பொருத்தம் இல்லன்னு வேணாம்னு சொல்லியாச்சு நாங்க அது என்ன பொருத்தம் இல்லாம போச்சு அது எனக்கும் தெரியல பட் லைஃப் வந்து இப்ப ஸ்மூத்தா தான் போகுது நல்லா போயிடு ஜாதகம் அப்படிங்கறது வந்து ஒரு நம்பிக்கை அது வந்து ஒரு சயின்ஸ் கூட உங்களுக்கு மன பொருத்தம் அதிகமா இருக்கு அதனால அது முக்கியமான விஷயம் மனசும் சேர்ந்தா அந்த ஜாதகம் இந்த விஷயங்கள ரெண்டாவது வருஷம் தான் இல்லையா கண்டிப்பா உண்மைதானக்கா இன்ன எல்லாமே டவுட்டாவே இருக்கீங்க என்னால இல்ல இல்ல உண்மைதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் இது வேக வச்சத எடுத்து உதுக்கணும் ஆஃப் பண்ணிடலாமா ஆ அது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு அந்த மூடி ஓபன் பண்ணிட்டு ஓகே நல்லா வெந்துருச்சு இத வந்து நம்ம க்ரஷ் பண்ணப் போறோம் இத நம்ம இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா ஆ பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத பிரேக் பண்ணிரோம் நம்ம க்ரஷ் பண்ணப் போறோம் ஆமா கரெக்ட்டா தூள் தூளா அப்படியே உடைச்சுவீங்க இத சரிக்கா மதுரை நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் மதுரையில மதுரைக்கு நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க புதுசா பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தானா இல்ல நான் மதுரை மேரேஜ்க்கு அப்புறம் வந்தேன் அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல படிச்சேன் இங்க ஓசிபிஎம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல 8th 9th 10th ஓகே ஹாஸ்டல்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே பாஸ்கெட்பால் பிளேயர் அப்படியா ஏன் நீங்க அந்த பாஸ்கெட்பால் பிளேயர் ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க ஏன் அத டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க அத வீட்டை எடுத்து நான் தான் பாத்துக்கற வேண்டியதா இருந்தது அதனால பாஸ்கெட்பால் விட்டாச்சு விட்டாச்சு சோ எங்க ஊருக்கே படிக்க போயாச்சு எந்த ஊரு உங்களுக்கு அருப்புக்கோட்டைல தான் உங்க சொந்த ஊரு மதுரைக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தீங்க நடுவுல வந்து ஸ்கூல் படிச்சிட்டு ஸ்கூல்ல படிச்சிட்டு நியர் பை அருப்புக்கோட்டைல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் 50 கிலோமீட்டர்னா ஒரு 1 hour travel தான் போகும் 1 hour தான் ஓகே எக்ஸலென்ட் இது ஆஃப் பண்ணிட்டுமா இல்ல இத போட்டு சேர்த்து ஆட் பண்ணோம் இத ஆட் பண்ணிடலாமா ஆட் பண்ணிடலாம் இதையும் ஆட் பண்ண வேண்டியதா இது நீங்களே கண்டுபிடிச்ச டிஷ் அப்படிதானே இல்ல எங்க சித்தி சொல்லி கொடுத்தது எனக்கு ஓகே சித்தினா அம்மாவோட தங்கச்சியா ஆ அம்மாவோட தங்கச்சி ஓகே உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க எனக்கு அம்மா 4 மாமா எங்க வீட்ல அவங்களுக்கு 8 பேர் பசங்க எங்க வீட்டுக்கார கூட பிறந்தவங்க 4 பசங்க 4 பொண்ணு உங்களுக்கு முன்னாடி இந்த பீன்ஸ் பருப்பு ஊசலி பீன்ஸ் பருப்பு ஊசலி அதன் டைட்டில் எழுதி வச்சுங்க பீன்ஸ் பருப்பு ஊசலி எப்படி செய்யறதுங்கிறக்கான ரீகேப் பீன்ஸ் பருப்பு ஊசலி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி சோம்பு காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு உப்பு இதை மிக்சியில போட்டு வடையாட்டம் தட்டி அந்த வடையை இட்லி குக்கர்ல வேக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து வெங்காயம் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் பீன்ஸ் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வடைய உதிர்த்து போட்டு நல்லா கிளறி சர்வ் பண்ணா பீன்ஸ் பருப்பு ஊசலி ரெடி பீன்ஸ் பருப்பு ஊசலி ரெடி ஆச்சு நீங்க வந்து ரீகேப்லாம் எழுதி இன்னைக்கு ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணிடுவோமா பண்ணலாம் ஓகே ஸோ இது அந்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மாதிரி இருக்கும் நிறைய பச்சை மிளகா சேர்த்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட விருந்தினருக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறப்பே பரிமாறப்பே சொல்லிடுங்க அது பச்சை மிளகா இல்லை பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது அந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து அட்வைசபிள் என்னென்னா பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணாதீங்க அது வந்து பெஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு பொரியல் வகை தான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம்ப்பா
நல்லாதான் இருக்கும். ஃபைவ் டாங் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ வெரி மச். வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு நம்ம செஃப் ஸ்பெஷலில் எல்லாருமே வீட்டில் ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு டிஷ், ஆனால் கூட ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடு இருக்க ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு நம்ம செஃப் ராஜ்மோகன் உங்களுக்காக செய்ய போகிறார். என்னன்னு தெரியுமா? வணக்கம். வணக்கம். நம்ம டிஷ் பேர் பன்னீர் 65. அதான் பன்னீர் 65. பன்னீர் 65 செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். பார்த்துடலாம். சோம்பு, பன்னீர் துண்டுகள், மைதா மாவு, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, எலுமிச்சை பழசாறு, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை. ஓகே செஃப், ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். அது வந்து ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, பட் இருந்தால் கூட சில டெக்னிக்ஸ் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒரு கடையை வச்சுட்டேன். ஸோ பன்னீர் 65 எண்ணெய் பொறிக்க தான் செய்யணும். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. மொதல் எண்ணெய் ஊற்றிடலாமா? எண்ணெய் ஊற்றிருங்க. ஸோ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம். ரைட், போதும். ஸோ இந்த எண்ணெய் சூடாதுக்குள்ளே நம்ம 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சூடாகுதுன்னா அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணி ஆகணும். பார்ப்போமா? ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துங்க. சரி, எம்டி பவுல். ஸோ இதில் வந்து மைதா மாவு, மைதா மாவு போடுறதுக்கு ஸ்பூனு, ஸ்பூன் எடுத்து வச்சேன். தேவையான மைதா மாவு எடுத்துக்கணும். ஓகே. என்ன செஃப் திடீர்னு இன்றைக்கி ஒரு ரெகுலர் டிஷ்ஷு செய்கிறீங்களே, என்ன விஷயம்? ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலர் டிஷ் தான், எல்லாருமே கேட்க கேது தான். பன்னீர் 65 எப்படி செய்கிறது, இந்த கடலை மாதிரி நீங்கள் சொல்லாமல் இந்த ஹோட்டலில் செய்கிறது மாதிரி சாப்பிட்றது எப்படி, அதெல்லாம் இங்கே கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த டிஷ் நம்ம ரெடி பண்ணுறோம். நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், எக்ஸாக்டாக அது வர்றதுக்கு வராது, முறுமுறு வராது இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 2 ஸ்பூனா, ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன பண்ணிங்கன்னா மைதா மாவு சேர்த்து, மைதா மாவு போட்டுருங்க. அடுத்து அடுத்து இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. ஓ, இதுலேயே ஜிஞ்சர் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. மெயினாக கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்சி வந்து நிறைய சேர்க்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் மசாலா தூள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு என்ன தேவை சேர்த்துக்கணும். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் என்ன காயறதுக்குள்ளே செய்வீங்களா? அதெல்லாம் செஞ்சிடலாம், அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆமாம், மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பும் போட்டுருவோம். சரி, இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன், சோம்பு கொஞ்சம் இதுலேயே போட்டுருவோம். ஆமாம், மஞ்சள் போட்டுருவேன். ஓகே. தேவையான உப்பு, கருவேப்பிலை. எலுமிச்சம்பழம் ஃபுல் சாறு இருக்குமா? எலுமிச்சம் ஃபுல் சாறு இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சரி. ஸோ இப்போ அந்த மசாலா, அந்த 65 மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதாவது அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேட்டர்? ஆமாம், மாவு ரெடி ஆயிடுச்சு. என்னடா அது 65 மசாலான்றாரு, பாக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் குட்டி எல்லாம் எடுத்து முடிவு கொடுத்துருனே யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இல்லை இல்லை, இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தான் பக்குவோம். கரெக்டாக விழுது பார்த்தீங்களா, விழுற மாதிரி இருக்கணும். விழுது? ஆமாம், இதுக்கு பேர் தான் விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு விழுது, அடி விழுதுனா, அடி விழுதுன்னா வேற, மாவு விழுதுனா வேற, மர விழுதுனாலும் வேற. இது ஒழுங்கா வரலன்னு வச்சுக்கலாம், நம்ம கண்டிப்பா அடி விழுந்து அடி விழுது. நமக்கு இல்ல, எனக்கு நான் கூட நின்று ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தப்பி மாஸ்டர் செஃப், என்ன சூடாயிட்டா? ஆகலையே, கொஞ்சம் சூடாயிட்டு இருக்குது. என்ன சூடாகட்டும், அது ரெடி பண்ணிட்டீங்க. ஆமா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். ஆமா, கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. இப்போ வந்து இந்த மாவு போதும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பா கொஞ்சம் கை கம்மிங்க. சூப்பரா இருக்கா? எக்ஸலண்டா இருக்கு. ஸோ பேட்டர் அருமை டேஸ்ட்ல வந்து பாத்தீங்களா? தெரியுது இல்லையா? ஒரு புளி பசுவா இருக்கு. தெரியுது, நான் போய் நடுவில் கை கழுவிட்டு வந்துட்டேன். வந்தீங்களா? நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னடா இவன் நக்கிட்டு அப்படி சாய் சாய், வீட்டில் செஞ்சா பரவாயில்ல, இந்த மாதிரி ஷோலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பலாம் யோசிக்கூடாது. அதை கிளீனா இருப்பாரு அவரு. டக்குன்னு போய் கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன சூழல் இல்லையா? என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி அப்படி தட்டுங்க. தெரியுங்களா? போடுங்க 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 போடுங்க. ஸோ இந்த பன்னீரை தான் ஒரு பிளேட்டு 100 ரூபா, 120 ரூபா விற்கிறாங்க கடையில். இந்த லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. போடுங்க, இதை நம்ம வீட்லேயே இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் இப்போ லைட்டாக பேஸ்மெண்ட்டில் உள வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தெரியுமா? ஏன் எல்லாரும் சொல்லி விட்டு சொல்லி விடுங்க, சொல்லி கொடுத்துருக்கீங்க.
என்னையாச்சும் ஒரு நாள் ஹோட்டல் ஆரம்பிச்சுன்னா உங்க ஹோட்டல் யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. என்ன என் டேஸ்ட்ல பண்ண முடியாது இல்லையா, அது உண்மைதானே? மாவு நல்லா புரண்டுச்சு, இந்த பன்னீர் கூட அப்படியே எடுத்து போட்டுலாமா? என்னதான் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாலும் அது ஃபேமிலியோட போய் ஹோட்டல்ல ஒரு டேஸ்டா சாப்பிடு. அது என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடலாம், என்னன்னா வீட்டுல சாப்பிட மாதிரி இருக்காது. என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். இன்னொன்னு, இந்த மாதிரி டிஷ்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுறது கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு. இதே ரெசிபி நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அதே நீ ஹோட்டல் டேஸ்ட்ல ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல நீங்க வந்து வீட்லயே செஞ்சிடலாம். இது வந்து டீப் ஃப்ரை ஆகணும், பொரியணும். பொரியணும் நான் டேஸ்ட் பண்ண போறேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. விஷயம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் 65 நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரீகேப். பன்னீர் 65 செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடையை வச்சுக்கோங்க. அந்த கடையில் பன்னீர் 65 பொரியல் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடாதுக்குள்ள இன்னொரு பவுலில் கொஞ்சம் மைதாமா போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு உளியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சோம்பு, தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாறும் சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பன்னீர் துணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சூடார் கண்ணையில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர் 65 ரெடி. பன்னீர் 65 கொதிக்க கொதிக்க சுட சுட ரெடி ஆச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் மச்சான். ஆமாம், சுட சுட கரண்டி சுடுங்க, கை சுட கை பரவாயில்லையா? இந்த ஹாட்லாம் நம்ம தாங்கி உடம்பு தாங்கிடுவோம். ஆமாம், ஓகே ஓகே, எடுத்து சாப்பிடுங்க. இப்போ பயங்கர சுடாக இருக்குன்னா சரி. ஆமாம், ம் செம்ம டேஸ்ட்டு. வெல் டன் அகெயின், தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த பன்னீர் 65 இப்படிதான் செய்யணும், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ வியூஸ், வெல்கம் டு மாத்தி யோசி நஞ்சரை பெட்டி பவர் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு மாத்தி யோசியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கூட்டு வெரைட்டிங்க. நிறைய பேர் வந்து சுரக்கா கூட்டு பண்ணியிருப்பீங்க, பொருளங்காய் கூட்டு பண்ணியிருப்பீங்க, சில பேர் கொத்தவரங்காய் வச்சு கூட கூட்டு பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இன்னைக்கு மாத்தி யோசியில் நம்ம பண்ண போகிறது பழக்கறி கூட்டு. அதாவது நிறைய வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு கூட்டு பண்ணி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பழக்கறி கூட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், சீரகம், உருளைக்கிழங்கு, சுரக்காய், கடலை மாவு, கருவேப்பிலை, வெந்தயம், பீன்ஸ், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், புளிக்கரைசல், உப்பு. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி மாற்றி வசில பழக்கறி கூட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருப்பீங்க. நோடவுன் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பேப்பர் வேணும் இல்லையா? ஸோ அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி செய்கிறதுன்னு கரெக்டாக ப்ரொசீஜர் நோட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் ஒரு கடாய் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில், ஆயில் நல்லா சூடாகட்டும். மீன்வைல் நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிண்டி, அதாவது வெண்டைக்காய், வெண்டைக்காய் சாப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு டாப் பகுதி எடுத்துருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான வெண்டைக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்க வேணாம், இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி வர மாதிரி நறுக்கிக்கோங்க. வெண்டைக்காய் ஒரு 3, அதே குவான்டிட்டியில் தான் நீங்கள் வந்து கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு எல்லாமே யூஸ் பண்ணணும். சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், வேக வச்சு தோல் உரிச்சது. அண்ட் கத்திரிக்காய், கத்திரிக்காய் வந்து அப்படியே ப்ளெயினாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டெம் எடுத்துகிட்டு கத்திரிக்காவை வந்து வெர்டிகலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் இது எல்லாமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். மீன்வேல் நம்ம பொட்டேட்டோ அண்ட் சுரக்காய் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம், அதை கட் பண்ணிக்கலாம். சுரக்காய் தோலோடு வேக வச்சுருக்கோம், அந்த சீட்ஸ் அண்ட் சதை இருந்தால் பரவாயில்ல, அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கட் பண்ணியாச்சு இல்லையா, அடுப்பு ஏற்றிக்கோங்க, ஒரு குக்கர் வைங்க. மீன்வைல் அங்கே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், இங்கே எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அதில் கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை,
இதோட ஒரு பச்சை மிளகாய். சோ இதோட கடலை மாவு ஆட் பண்ணனும். கடலை மாவு நல்லா அந்த ரோஸ்மெல் போற வரைக்கும் அந்த மாவு அந்த வெங்க அந்த ஜீரகம் வெந்தயமோட நல்லா வதங்கணும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சுரக்காலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் புளி கரைசல் கரைச்சி வச்சிருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடலை மாவு புளியோட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு எதில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி திக் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் இந்த கடலை மாவு லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. ஸோ எந்த காய்கறிலையும் உப்பு ஆட் பண்ணல, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து வெண்டைக்காய் அந்த சேப்பங்கிழங்கு எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை கிளறிட்டு குக்கர் லிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆல்ரெடி கிறிஸ்பியாக வதக்கி வச்சுருக்கிற இந்த காய்கறியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழக்கறி கூட்டு ரெடி ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி இந்த பழக்கறி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். பழக்கறி கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, ஒரு கடாய் வைங்க, டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. மீன்வாய் சாப்பிங் போர்டில் கொஞ்சம் வெண்டைக்காய் சேப்பங்கிழங்கு கத்திரிக்காய் நறுக்கிட்டு அதை அந்த டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய ஆயில் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிட்டுருங்க. மீன்வாய் அதுக்குள்ளே வேக வச்சிருக்கிற பொட்டேட்டோ சுரக்காய் பீன்ஸ் எல்லாம் நறுக்கிக்கோங்க. இன்னொரு அடுப்பு பற்ற வைங்க, ஒரு குக்கர் வைங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சுரக்காய் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட அப்புறம் புளிக்கரை ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் லிட் போட்டு விசில் ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழக்கறி கூட்டு ரெடி. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபியுடன் நாளைக்கும் மாத்தி யோசி இனஞ்சரை பெட்டி பவர் பை ஆச்சி மசாலா நான் உங்களை சந்திக்கிறேன். கீர்த்தனா செய்யும் பாய். வெல்கம் பேக் இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இது நம்ம ஒரு சமையல், நம்ம ஒரு சமையலில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. ரெசிபி என்ன அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ரம்யா. ரம்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஓகே. என்ன சமைக்க போறீங்க நீங்க? பொரி விலங்கா. பொரி விலங்கா, ஓகே. இது எந்த ஊருடைய டிஷ் இது? திருநெல்வேலி சைடு. அப்படியா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துருவோமா? அரிசி மாவு, பொரிகடலை, கடலைப்பருப்பு, ஏல சுக்கு பொடி, தேங்காய், கருப்பட்டி. ஓகே, இது எப்படி சமைப்பீங்க? அரிசி மாவை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும், அரிசியை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். சரி. அது கூட பொரிகடலை, கடலைப்பருப்பு, தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாம் நறுக்குனது, எள்ளு வறுத்தது, சுக்கு, ஏலப்பொடி இதெல்லாம் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கருப்பட்டி பாகு எடுத்து, திக்கா பாகு எடுத்து இந்த பவுடரில் ஊற்றி உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரம்யா, ரெடி. ஃபஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு? கருப்பட்டி பாகு எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடுப்பு பற்ற வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? லைட் எடுத்து, லைட் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி. ஏன் பாதி வந்து மூங்கிடுவீங்க? வார்த்தையை ஃபுல்லாக பேசணும் சரிங்களா? லைட்டு வேணுமா? இந்தாங்க லைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அந்த கடாயை வச்சிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்னமா வேணும்? தேங்காய் கூட. இந்தாங்க. தெரியுமா இது முன்னாடி தெரியுங்களா? நல்லா வந்திருக்கா? எல்லாம் சாப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன படித்து இப்போ தான் அட் ப்ரெசென்ட் 2013 தான் ஃபினிஷ் பண்ணேன். இப்போ ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன்.
எனக்கு புரியல எப்படி 10 இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் என்ன டிஸ்டன்ஸ் 10th கம்ப்ளீட் பண்ணோடனே மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே அப்புறம் 5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் 3 இயர்ஸ் டிப்ளமோ ரெகுலர்லி இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க உங்களுடைய கனவு வந்து படிக்க வச்சிருக்கீங்க ஆமா கிரேட் சூப்பர் உங்க கனவு என்ன பண்ணிட்டு இருக்காரு அட்வகேட் ஆட்டாங்க ஓகே அவர் பேரு அர்ஜுனராஜன் சார் வந்து அட்வகேட்டாக இருக்காரு அவங்க தான் வந்து இப்போ ஃபுல்லு உங்கள் ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணி இங்கே படிக்க வச்சுருக்காங்க ஓகே நீங்கள் அட்வகேட் ஆகிக்கலாமே நீங்களும் அட்வகேட் ஆகிருந்தீங்கன்னா நல்லா இருந்துருவோம்ல இல்லை நீங்கள் அமைதியான சுபாவம் அப்படிங்கிறதுனால அப்படிலாம் இல்லை அமைதியான சுபாவம் இல்லையா கிடையாது தெரியுது அதெல்லாம் வந்து ஆக்டிங் இன்றைக்கி மட்டும்தான் சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அந்த பிளேட் கொடுங்க தேங்காய் வதக்கின தேங்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓகே புட்டிட்டா ம் பட்டிட்டா நீங்கள் திருநெல்வேலி சைடுங்களா ஆமாம் நேட்டிவ் திருநெல்வேலி மதுரைக்கு எப்போ வந்தீங்க மேரேஜ் ஆனப்புறம் ஏன் இவ்வளோ அமைதியாக பேசுறீங்க ஏதோ சீக்ரெட் சொல்கிற மாதிரி முடிஞ்சு பாட்டு பாடுங்க தவா பண்ணுவோமா இவங்க இப்போ பாட்டு பாடினதுக்கப்புறம் தான் இவங்க சமைக்க விடுறோம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தோம் இந்த சைடு கையை வச்சு எதுவுமே எடுக்காதீங்க என்ன கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி இப்போ இவங்க எடுத்ததுனால ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் சமைப்போம் பாட்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்க அதெல்லாம் போக மாட்டீங்களா டிவி ஆஃப் பண்ணுவீங்களா யாரும் ஆஃப் பண்ண மாட்டீங்களா யாரும் ஆஃப் பண்ண மாட்டேன் டவு வேஸ்ட் ஆகிடுச்சு டவு வேஸ்ட் பண்ணிட்டோமே உங்கள் பாட்டு பாடுங்க நான் பாடினா எல்லாரும் போயிடுவீங்க சத்தியமாக போக மாட்டோம் பாட்டுலாம் வராது பாட்டுலாம் வராது அதை முதல்ல சொல்ல வேண்டியதுல பாட்டு பண்ண முடியும் சரி ஒரு கவிதை சொல்லுங்க அப்போ எடுக்க மாட்டீங்களா இனிமேட்டு இந்த பக்கம் என்ன கேட்காம எடுக்க மாட்டேன் சத்தமாக பேசணும் எடுக்க மாட்டேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கருப்பட்டி பால் காய்ச்சணும் கருப்பட்டி எடுத்தாங்க கருப்பட்டி இது வந்து ரொம்ப மறக்கப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் தமிழ்நாட்டில் ஒரு காலத்து கருப்பட்டியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க கருப்பட்டி பணியாரம் கருப்பட்டி காப்பி அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட் இனிப்பு தான் ஆனால் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் போட்டலாமா எல்லாத்தையும் போட்டலாமா போடுங்க நீ கேட்கலாம் போடுங்க ஓகே ஸோ இதோட தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு எதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணுறது ஹேண்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது பிடிக்கும் ஹேண்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது பிடிக்கும் ஓகே ஹேண்ட் ஒர்க்ஸ் நீங்கள் நிறைய பண்ணி வச்சுருக்கீங்களா அப்பப்போ பண்ணுவேன் கேட்கல அப்பப்போ பண்ணுவேன் ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க ஸோ இப்போ இந்த கருப்பட்டியை வந்து நம்ம எந்த லெவலில் காய்ச்சி போகிறோம் கொஞ்சம் திக்காக வரணும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப டைல்யூட்டாக இருந்தால் ஸ்வீட்னஸ் இருக்காதுல்ல ஓகே மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் அந்த ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் ஒரு சிரப் மாதிரி இருக்கணும் ஆ சிரப் இல்லையா திக் சிரப் மாதிரி இருந்ததுனால தான் ஒரு இனிப்பு வந்து அப்படியே இருக்கும் அப்படியே ஓகே நல்லா திக்காக ஆயிடுச்சு பட் பாக ரெடி ஆகிட்ருக்கு நம்ம அதுக்குள்ளே அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம் சரி என்ன வேணும் இப்போ பவுல் எடுத்துடலாமா அந்த ஆமாம் ஓகே பவுல் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த மாவு வந்து இதில் போகணும் என்ன மாவுங்க இது அரிசியை வந்து வறுத்து பவுடர் ஆக்கிக்கணும் அதாவது மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது மொத்தமாக போட்டு வறுத்தா கொஞ்சம் வறுபடும் இல்லை வறுபடாமல் இருக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கையாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஓகே அதை மிக்சியில் போட்டு நல்லா மையா அரைச்சி வச்சுக்கணும் சரி அவ்வளோதான் ஆ இந்த அரிசி மாவு ஸோ அரிசியை வந்து நீங்கள் மொத்தமாக நார்மலாக அரைக்கக்கூடாது ஆ நார்மலாக அரைக்கிற மாதிரி சும்மா அரைக்கக்கூடாது வறுத்துட்டு அரைக்கணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸோ இப்போ இதில் போட்டலாமா ஆ நாங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை உருண்டை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கேன் ஸோ எத்தனை உருண்டை வரும் இது நீங்கள் செய்கிறீங்க இதில் போகிற ஒரு 5 பால்ஸ் வரையும் வரும் ஓகே அடுத்து அடுத்து இதில் அந்த தேங்காய் பொரிகடல வேர்க்கடல இதெல்லாம் போடணும் தேங்காய் ஆட் பண்ணிடலாமா தேங்காய் இவ்வளோ போதுமா இல்லை இல்லை கொஞ்சம் போடணும் இவ்வளோ கொஞ்சம் தான் பண்ணுறதுனால இவ்வளோ ஓகே அடுத்து அடுத்து பொரிகடல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் உலத்தக்கடலை கரெக்டாக கரெக்ட் அடுத்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது இல்லை நார்மலாக இது வறுக்கலையா நார்மலாக கடையில் வறுத்து தானே வச்சுருப்பாங்க அந்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அதுதான் அப்படி சொன்னேன் பச்சை வேர்க்கடலை இல்லை வறுத்த வேர்க்கடலை அப்படின்னு சொன்னேன் சரி ஒரு ஸ்பூன் அறுத்து எல்லாம் கொஞ்சமாக போடணும் எள்ளு வறுத்த எள்ளு வறுத்த எள்ளு வறுத்த எள்ளு இவ்வளோ போடணுமா இன்னும் கொஞ்சம் எள்ளு வந்து கன்சீவாக இருக்கவங்க டெலிவரி ஆனவங்க வந்து எள்ளு இல்லாமல் பண்ணிக்கலாம் இதை ஓகே ஸோ இது வந்து எள்ளு போடாதீங்க யாருன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் குழந்தை டெலிவரி பண்ணவங்களும் வந்து இந்த எள்ளு போடாமல் இதை செஞ்சுக்கலாம் இல்லையா நெக்ஸ்ட்டு அந்த ஏலப்பொடி ஏலச்சுக்கு பொடி வச்சுருப்பாங்க அது போடணும் அது போட்டால் கேட்கலையே ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருப்பாங்க அது போடணும் அது போட்டால் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஓகே எந்த ப்ராப்ளமும் இருக்காது எந்த ப்ராப்ளமும் இருக்காது தலைவலி வராது
ஜலதோஷம் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. நான் டைஜஷன் பத்தி தான் சொன்னேன், நீங்க வேற டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்க. என்ன ப்ராப்ளம் வராது, டைஜஷன் வராதுன்னு சொல்லி முடிச்சுட்டு எந்த ப்ராப்ளமுமே வராது. டைஜஷன்ல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொன்னேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. நீங்க வந்து என்ன வேணா சாப்பிடலாம், இதை சாப்பிட்டு இந்த பொரி உருண்டை சாப்பிட்டீங்க, ரெண்டு பிளேட் மட்டன் பிரியாணி நைட்டு 12 மணிக்கு சாப்பிடலாம். கொஞ்சம் சூடா இருக்கும் போது பிடிச்சாதான் அந்த உருண்டை வந்து வரும். இப்போ இந்த வடிகட்டினதை அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஊற்றி உருண்டை பிடிக்க போகிறோம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்தாங்க இதில் விட வேண்டியதான் இல்லை. ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் விடலாமா இல்லை அப்படியே ஊற்றலாமா? இல்லை நம்ம அப்படியே ஸ்பூன் வச்சு ஊற்றலாம், எவ்வளோ வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும். தெரியாதீங்க பார்ப்போம், அதை இங்கே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது இது பேர் என்ன சொன்னீங்க? புடலங்காய், பொரிவிலங்காய். பொரிவிலங்காய், பொரிவிலங்காய் அப்படிங்கிறது இதோடைய பேர். இது ஆக்சுவலாக நான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது திருநெல்வேலி பக்கம் ஸ்பெஷல்ல. ஓகே ஸோ உங்கள் சொந்த ஊர்லேருந்து மதுரைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணம் அதுக்கப்புறம் வந்துட்டீங்களா? எத்தனை தடவைக்கு ஒரு நாள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வரீங்க? திருநெல்வேலி நேட்டிவ் தான் திருநெல்வேலி, பட் அங்கே யாரும் இல்லை. இப்போ இங்கே தான் இருக்கோம், மதுரையில் தான். ஸோ யாருமே இல்லை, திருநெல்வேலிக்கு அப்போ போனதே இல்லையா? போவோம், எங்கள் சாமி கும்பிட போவோம். ஓகே குலசாமி, குலசாமி 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 ஐவராஜா. ஓகே ஸோ அவருக்கு என்ன ஸ்பெஷல், என்ன மாதிரி கும்பிடுவீங்க அவரை? என்ன பண்ணுவோம்? நீங்க பாட்டு பாட மாட்டீங்க, ஏன் பாட மாட்டீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் பாட்டு போடாமல் இருக்கேன். அப்படியா? எத்தனை தடவை இதுக்கு முன்னே செஞ்சுருக்கீங்க? 1 or 2 times செஞ்சுருப்பேன். நல்லா வந்துச்சா? என்னது அது காதில் நோ தூங்கிட்டு? என்னது மணி மறி, கோவில் மணி மறி, வாட் இஸ் தட்? ஃபேஷன். ஃபேஷனா? இது ரொம்ப ஒரு ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிலாம் ட்ரெண்டாக இப்போ இதுதான் இப்போ தான் ட்ரெண்ட். இப்போ எல்லா பொண்ணுலையும் இப்படி தான் இருக்காங்களா? அப்படின்னா எவ்வளோ நல்லவனா இருக்குன்னா, ஒரு பொண்ணு கூட நான் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு இப்படி அடக்கொடக்கமான பொண்ணை பார்த்துருக்க மாட்டீங்க. அடக்கொடக்கமான பொண்ணு? ஆ, ரெடி ஆயிடுச்சா உருண்டை? உருண்டை ரெடி ஆயி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரீகேப். பொரி விலங்காய் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காயை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ கருப்பட்டியை கடாயில் போட்டு தண்ணி விட்டு பாகு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வறுத்த அரிசி மாவு, தேங்காய், உடைச்ச கடலை, வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, சுக்குப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பாகு எடுத்து வச்ச கருப்பட்டியை வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டிய பாக தயார் செஞ்ச கலவையில் போட்டு உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணா பொரி விலங்காய் ரெடி. பொரி விலங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இல்லை? ஆமாம். ஸோ சாப்பிட்றலாமா? சாப்பிட்லாம். ஓகே டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா, கொஞ்சம் அப்படியே ஆற விடணும். ஆறுனா ஆறுனா அது நல்லா ஹார்ட் பண்ணி ஹார்ட் ஆயிரும். ஓகே. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஹெல்த்தியான டிஷ்ஷு மறந்துட்டோம். ஸோ திருப்பி நம்மளுடைய உங்கள் பேர் ரம்யா இல்லை, ரம்யா வந்து நமக்காக இந்த டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கண்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, கடையில் வைக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் இது நம்மளுக்கே உரிய ஒரு ஸ்நாக். தேங்க்ஸ் ரம்யா. வணக்கம், நான் உங்க பரிமளா மாமி. அன்சரிப்பேட்டி பவர்ட் பை அச்சி மசாலா பாரம்பரிய சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டுக்கடலை பருப்பு உருண்டை. என்ன உருண்டைன்னு பாக்குறீங்களா? எல்லா பருப்பும் வறுத்து அரைச்சு பண்றதுதான். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெல்லம், பயத்தம்பருப்பு. சரி, இந்த பருப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நன்னா வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து சரிக்கு சன அளவா வச்சுக்கோங்க, சரிக்கு சரி அளவு. இது துளினா, ஏன்னா இது வறுக்கறச்சே
உளுத்தம் பருப்பு வறுத்தேன்னா உளுந்து வறுக்காமல் போயிடும், பயத்தம் பருப்பு வறுபடாமல் போயிடும். இது வந்து வயிறு புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து மிஷினில் கொடுத்தோ இந்த மாதிரியெல்லாம் அரைச்சிருந்து நம்ம பண்ண முடியாது, மிக்சியில் தான் அரைக்க முடியும். காரணம், இதோட தேங்காய் துருவலையும் போட்டு அரைக்க போகிறோம், அரைச்சிட்டு பாகில் போட்டு பண்ண போகிறோம். அதனால் மிஷினில் கொடுத்து அதெல்லாம் பண்ணவே முடியாது, இதை வீட்லேயே பண்ணலாம். நம்ம நல்ல பயத்தம் பருப்பு வாசனை வருது, ரொம்ப ப்ரௌனாக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படியே காந்தின வாசனை வந்துடும். அதனால் ஓரளவு வறுபட்ட உடனே எடுத்துடலாம். ஆற விட்டுக்கோங்க, ஒன்றுன்னா வறுத்துட்டு அடுத்து உளுத்தம் பருப்பு. எவ்வளோ பயத்தம் பருப்பு போட்டிருக்கோமோ அந்த அளவு போட்டால் போதும் உளுந்து. உளுந்தும் வந்து இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வேணால் நெய் விட்டுக்கலாம் நீங்கள். பட் இதை ட்ரையாக அரைச்சோம்னா நல்லா இருக்கும், பாகில் போட்டு பிசிஞ்சு பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். நெய்யில் விட்டு வறுத்து பண்ணேன்னா கொஞ்சம் எடுத்து பாகில் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். இது வந்து ரொம்ப நல்ல சத்தான ஆகாரம். எப்படின்னா உளுத்தம் பருப்பு வந்து இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது, பயத்தம் பருப்பு வந்து வயிறு புண்ணை ஆற்றும், அதே மாதிரி வெள்ளம் வந்து முழுக்க முழுக்க கால்சியம், அதனால் அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். அதில் பொட்டுக்கள்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எல்லாமே வந்து சேர்றது இதில். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சட்டுன்னு கொடுக்கலாம். இது வீட்டில் இருக்கிற பொருள் தான் பயத்தம் பருப்பு உளுத்தம் பருப்புலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. ஏன் தனித்தனியாக வறுக்கிறோன்னா பயத்தம் பருப்போட உளுத்தம் பருப்பை போட்டேன்னா வறுப்படாமல் போயிடும். பொட்டுக்கல்ல அதே அளவு. இதுதான் சொல்கிறேனே உருளைக்கிழங்கு மாதிரி பொட்டுக்கல்ல ஸ்டஃப்புக்காக, அதாவது அந்த உருண்டை பிரியாமல் இருக்கிறதுக்காக என்றைக்குமே பொட்டுக்கல்ல சேர்த்துக்கணும். இது வந்து அந்த 3 வயசு 4 வயசு குழந்தைகள் இருக்கா பார்த்தேன், அவளுக்கு கொடுத்தேன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தான ஆகாரம். இது விரும்பி சாப்பிடவும் சாப்பிடுவாள். நல்லா அந்த பொட்டுக்கடலை வாசனை வறுபடுற வாசனை வந்துருக்கு. இது 3 ஆறட்டும். அதுக்குள்ள ஜலத்தை கொஞ்சமாக வச்சு பாகு வச்சிடலாம். இதில் ஏலக்காயெலாம் போட்டேல் வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இந்த வாசனை வந்துடும், உருண்டையோட அந்த உளுத்தம் பருப்பு பயத்தம் பருப்பு வாசனையே வராது. அதனால் ஏலக்காயெலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம், வீட்டில் இருக்கிற பொருளே அப்படியே வச்சு பண்ணால் போதும். பாகு ஒரு பக்கம் ஆயின்ட்டுருக்கட்டும். இதை ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் நல்லா. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைக்கும். நர நரன்னு அரைப்பட்டு எடுத்து இதோட கொஞ்சம் தேங்காய் இல்லை கொஞ்சம் பச்சரிசி. நான் ஏற்கனவே பச்சரிசி தனியாக வறுத்து வச்சுட்டேன், ஸோ அதை திருப்பி திருப்பி வறுக்க வேண்டாம். இதோட கொஞ்சம் சர்க்கரையை நல்லா அரைப்பட்டெடுத்து, வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளம் ஆன உடனே அதில் தூக்கி கலந்துட வேண்டியதுதான். கொஞ்சம் பாகா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எல்லாமே பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் பண்ணுறோம். ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இது மைசூர் பாக்கு தேங்காய் பருப்பின்னு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது இதில் சர்க்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக வெல்லம் போட்டால் போகிறோம். சர்க்கரை துளி சர்க்கரையும் வெல்லமும் கொஞ்சம் சரிக்கு சரி போட்டேன்னா கூட தேவலை. நல்லா
50 எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வாங்க. இதெல்லாம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கலரிண்டே வாங்க. அந்த வெள்ளத்தோட சூட்டுலயே அடுப்போட சூட்டுலயே நல்லா உருண்டை பிடிக்க வரும். அளவு வந்து எல்லாமே சரி சரிக்கான அளவு எல்லா பருப்பும். இப்போ நல்லா பிடிக்க வந்திருக்கு பாருங்க. சூட்டோட பிடிச்சு எல்லாம் வச்சுக்கோங்க, ஈஸியா வரும். ரொம்ப அழகாக பிடிக்க வந்துருது பார்த்தீங்கள. சூட்டோடையே கட கட கடன் பிடிச்சிட்டோன்னா இது விண்டு போகாது. ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் பண்ணி பாருங்கள். சரி, இது எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டும் பயத்தம்பருப்பை நல்லா வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு அதே அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடல அதே அளவு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு வெள்ளத்தை போட்டு வெள்ளம் நல்லா பாகார வரைக்கும் சிம்மிலேயே வச்சுருங்க. அந்த வறுத்ததெல்லாம் நல்லா ஆறி இருக்கும். மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தேங்காய் துருவலையும் போட்டு பச்சரிசி வறுத்த பச்சரிசி இருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்சியில் விழுமூணு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சர்க்கரையை போட்டு நல்லா விழுமூணு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில். அதுக்குள்ளே பாகு ரெடி ஆகிடும். பாகு நல்லா ஒட்ட ரெடியான உடனே இந்த அரைச்சி வச்ச மாவா இருக்குமோ இல்லையோ அதை எடுத்து இதில் போட்டு கிளறி நல்லா ஒன்று சேர வந்துடணும். வெள்ளமும் மாவும் கரைஞ்சிடணும். கரைஞ்ச உடனே சூட்டோடைய ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சேன்னா சுவையான பொட்டுக்கடலை பருப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இன்னைக்கு சுவையான பொட்டுக்கடலை பருப்பு உருண்டை பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அஞ்சரி பெட்டி பவர்ட் பை அச்சி மசாலா பாரம்பரிய சமையல் உங்கள் பரிமளா மாமியின் வணக்கம். சமையல் பார்த்தீங்களா? ஸோ இந்த முருகர் தேவியானை கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா, தேவயானி முன்னொரு காலத்தில் வந்து விஷ்ணுவோடைய பொண்ணாக பிறந்தாங்க. அமிர்தவல்லி அப்படிங்கிற பேரில் அமிர்தவல்லி அவங்களுடைய தங்கச்சி சுந்தரவல்லி ரெண்டு பேருமே முருகனை மணந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்ததுனால முருகர் நம்மளுடைய அமிர்தவல்லிக்கு வரம் கொடுத்துறாரு. அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்திரனுடைய பொண்ணாக வந்து தேவயானையை பிறக்கிறாங்க. அவங்க வந்து இந்திரனுடைய வெள்ளை யானையுடைய பாதுகாப்பில் வளர்ந்ததுனால அவங்களுக்கு தேவயானை அப்படிங்கிற ஒரு பெயரும் வருது. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து எல்லா உலகத்தையும் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு அவன் வந்து ஒரு வரமும் வாங்கிடுறான். அந்த வரம் என்னென்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற குழந்தையை தான் வந்து என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலனா சிவபெருமான் அந்த காலகட்டத்தில் தவம் இருந்திருக்கார். ஸோ தவத்திலே இருந்துருவார், இவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இந்த மாதிரி தாரகாசுரன் சொல்லிடுறான். இந்த நம்பிக்கையில் பல இடங்களை வந்து ஆக்குப்பை பண்ணுறான், நாசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லா தேவர்களும் அவர்கிட்ட போய் முறையிட்டவுடனே சிவபெருமான் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆறுமுகம் வந்து பிறக்கிறார். ஆறுமுகமாகிய முருகன் பிறந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தாரகாசுரனை அழித்து இந்திரன் அவருடைய இடத்த வந்து தாரகாசுரன் பிடுங்கிட்டார். அந்த இடத்த திருப்பவும் சொரலோகத்தை இந்திரனுக்கே மீட்டு கொடுக்குறார். உடனே இந்திரன் என்ன செய்கிறாரு, அதுக்கு பதிலாக என்னுடைய பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்த இடம் தான் இந்த திருப்புறம் குன்றம். ஸோ அந்த கோபுரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே அந்த கல்யாணம் நடந்தது, விஷ்ணு பிரம்மா சிவன் இவங்க எல்லாம் இருக்கிற தேவர்கள்லாம் இருக்கிறது, இந்த சீர்கொண்டு வர்றது, இந்த எல்லா காட்சிகளுமே இருக்குது. அழகான ஒரு மலைக்கு முன்னாடி அமைஞ்சிருக்க இந்த சிறப்பான கோவில் திருப்புறம் குன்றம். இது மதுரையில் தான் இருக்குது, மதுரையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஓகே, மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஸ்ரீனி சேயிங் பை டு யூ ஆல். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி சிக்கன் 65 மசாலா தொடர்கிறது.